மன்னிக்கணும், இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். ஜார்ஜ் பெர்னாஷாவுக்கு, ஜார்ஜ் பெர்னாஷாவுக்கு ஹார்ட்ல பெயின் வந்தது. அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணார், கட்டில்ல படுத்திருந்தார். படுத்திருந்த ஷா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, என்னை வந்து பாரு, வீட்டில் வந்து பாரு அப்படின்னு. டாக்டர் சொன்னார், உனக்கு அறிவு இருக்கா, கிளினிக்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாரையும் விட்டுட்டு உன வீட்டுல வந்து பார்க்க முடியுமா, மரியாதையா கிளினிக்கு வாங்க. பெர்னாஷா கேட்டார், உனக்கு தான் அறிவு இல்லை, வர முடிஞ்சா வந்திருக்க மாட்டேனா, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல, காலையிலேருந்து நான் டீ குடிக்கல தெரியுமா, ஒரு டீ போட்டு குடிக்க முடியல, என்னால எந்திரிச்சு நிக்க முடியல, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எந்திரிக்கவே முடியல, ஒரு டீ கூட குடிக்கல, படுத்தா கிடக்கிற, வானா மரியாதையா வா அப்படின்னு. உடனே டாக்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ஜோக்கு. அவர் வீட்டுக்கு மாடி ஏறி வந்து டாக்டர் உட்கார்ந்தவர் என்ன பண்ணாரு, சோஃபால உட்காந்துட்டு டையல் லூஸ் பண்ணிக்கிட்டே சொன்னார், ஆ நெஞ்சு வலிக்குதுன்னு அவருக்கு, ஆ நெஞ்சு வலிக்குதுன்னு. ஷா பதறி எந்திரிச்சு ஒரு கெட்டில வெந்நீர் வச்சு அதுல ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை கொண்டாந்து கொடுத்து இவர் சாப்பிடறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து, அப்புறமா ஒரு 15 நிமிஷம் நின்றுகிட்டே இருந்து, சரியாயிடுச்சா, நல்லா இருக்கா, வலி குறைஞ்சிச்சா, நல்லா இருக்கா. டாக்டர் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு, ஆ போடா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவர் பேக்கை திறந்து பில் புக்கை எடுத்து விசிட்டிங் ஃபீஸ் 30 pounds 30 pounds போட்டு கிழிச்சு ஷா கையில் கொடுத்தார். ஷா கேட்டார், உனக்கு என்ன லூசா, என்ன நீ வைத்தியம் பண்றேன்னு வந்துட்டு நீ இங்க உட்காந்துருக்க, உனக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன், ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்து கொடுக்குறேன், எனக்கு 30 rupees நீ பணம் கொடுன்னு சொல்லி ஃபீஸ் போடுற, 30 pounds போடுறிய, என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் டேய் நீ என் பேஷண்ட், எங்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் சொன்ன, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலன்னு சொன்ன, இப்ப எங்க நிக்கிற, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலன்னு சொல்ல, உன்னை எழுப்பிட்டனா இல்லையா, சரி காலையிலேருந்து ஒரு டீ குடிக்க முடியலன்னு வர்றவன் போறவனுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்குற அளவுக்கு உன ஸ்ட்ராங் ஆகிட்டு, நீ கொடுத்துட்டல இப்ப டீ போட்டு கொடுத்துட்டல, இப்ப உனக்கு என்ன கேடு, நீ எந்திரிச்சிட்ட பெட்டை விட்டு அடுத்தவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நான் உன்னை சரியாக்கிட்டேன், மரியாதையை 30 pounds பண்ணிட்டாடு அப்படின்னு. அப்போ ஷா கேட்டாரு, இதுக்கு என்ன வைத்தியம்னு பேர். அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னான், தன்னுடைய துயரங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற வரை ஒரு மனிதனால் உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியாது, எவன் மற்றவர் துயரங்களை பற்றி யோசிக்க தொடங்குகிறானோ அவனுக்கு நோய் என்பதே கிடையாது. இன்னைக்கு மனுஷன் பண்ற தப்புன்னு தெரியுமா, எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது, உன்னையே நினைச்சா உனக்கேதான் குடையும், இங்க குடையுது அங்க குத்துது அங்க குடையுது இங்க குத்துது, நீ ஒன்ன தவிர யாரையாவது நினைச்சாதானே. தன்னை பற்றி நினைக்கிறவர்களுக்கு எப்போதும் வியாதி தான், தன்னை பற்றி நினைப்பவர்களுக்கு எப்போதும் வியாதி தான், பிறரை பற்றி நினைப்பவர்கள் உலகத்தில் ஒரு ஜோதி தான். இதான் லைஃப்ல இருக்கிற பேசிக் தியரி. புத்தரை கேட்கலாம், யார் நல்லவன் யார் கெட்டவன், ஒரே பதில், பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன். புத்தர் முடிகிறார்.